தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நான் வீடியோ நம்ம பார்க்க போகிறது MBBS கவுன்சிலிங்கினுடைய டாக்குமெண்ட் ரெக்கவர்ட் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கூடவே வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் MBBSடைய ஃபீஸ் டீட்டெயில், அதே போல் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வந்து வரும் அட்மிஷன் ஆனங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இது எதுக்காக நம்ம இப்போ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெக்கார்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன். அதில் நிறைய பேர் நிறைய கமெண்ட்டில் வந்து டவுட்லாம் நிறைய கேட்டிருந்தீங்க. எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம கமெண்ட் பண்ண முடியலன்றதுனால ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்காக பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து உங்கள் டவுட் எல்லாமே இதில் கிளியர் ஆகிடும். மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துன்னு சொன்னால் கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருடம் வந்து நமக்கு எப்பயும் போல் ஆஃப்லைனில் தான் வந்து கவுன்சிலிங் ஆனது நடக்க போகுது. COVID-19 சுச்சுவேஷன் நிறைய இருந்தாலும் இது வந்து ஆன்லைனில் நடக்கிறது சாத்தியம் இல்லைன்னு தான் தெரியுது. ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து பிரிண்ட் எடுத்து நம்ம கொரியரில் அங்கே அமிச்சோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, டைரெக்டாக வந்து நம்ம அவங்க சொல்கிற டைம் கொடுத்துருப்பாங்க. யார் யார் எந்த டைமில் வரணும் அப்படின்ற டைம்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த டைமில் போய்ட்டு அங்கே நாம் இருந்து கவுன்சிலிங்கை முடிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜுக்கும் வந்து கவுன்சிலிங் வந்து இவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது 85% நமக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 85% சீட் வந்து ஃபில் பண்ணுவாங்க காலேஜில், கவர்மெண்ட் காலேஜில். அந்த சீட்டுக்குரிய கவுன்சிலிங் தான் வந்து நடக்க போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா, இருக்கிற ஒட்டுமொத்தமாக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட MBBSோடைய ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 13,600 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா மிக மிக குறைவான ஒரு தொகையாக தான் கண்டிப்பாக இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் வேறி ஆகும் இந்த வருஷம். அது வந்து ஹாஸ்டலில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு 14 அந்த ரேஞ்சு தான், ஒன்றும் பெருசாக ஒன்றும் அதிகமாக வராது. அதே போல் செல்ஃப் ஃபினான்சிங் அப்படின்னு எடுக்கும்போது, அதாவது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு நம்ம எடுக்கும்பொழுது, கவர்மெண்ட் அலர்ட்டட் ஃபீஸ், அதாவது செல்ஃப் ஃபினான்சிங்கில் கவர்மெண்ட்டுடைய கோட்டாவில் வந்து சீட் வந்து சேருவாங்க இல்லையா, அவங்களோட ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா 4 lakhs to 6 lakhs வரைக்குமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு. இது வந்து கவர்மெண்ட் அலாட்டட் ஃபீஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, மெஸ்ஸு இதெல்லாம் சேர்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு 8 lakhs கண்டிப்பாக கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு செல்ஃப் ஃபினான்சிங்கை பொறுத்த வரைக்கும். சரி, இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம், இதெல்லாமே தயாராக இருக்கிறோம், கவுன்சிலிங்க்கு நாம் போகணும் அப்படின்னா என்னென்னலாம் செய்யணும், என்ன டாக்குமெண்ட்டை நாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். கவுன்சிலிங் போகும்போது கம்பல்சரி யூ ஷுட் பிரிங் ஒரிஜினல் சர்டிஃபிகேட். எல்லாமே ஒரிஜினல் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஜெராக்ஸ் கையில் நீங்கள் வச்சுருங்க, அது நல்லது. நீங்கள் வந்து கொரியர் அனுப்பும்போது ஜெராக்ஸ் வச்சு அனுப்புவீங்க இல்லையா, அந்த ஜெராக்ஸ் என்னென்னலாம் ஜெராக்ஸ் அனுப்புறீங்களோ அதனோட ஒரிஜினல் எல்லாமே கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அட்மிட் கார்டு, அதாவது 2020 நீட்டுடைய அட்மிட் கார்டு, அதே போல் ஸ்கோர் கார்டு, அதுக்கப்புறம் வந்து 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து இதுதான் பெரும்பாலும் நிறைய பேர் டவுட் கேட்டுட்ருக்காங்க. போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து ஸ்டடி சர்டிஃபிகேட் தான் போனஃபைட்ன்றது, பெருசாக வேறு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. போனஃபைட்ன்றது அந்த ஸ்டடி சர்டிஃபிகேட், அதாவது 6th to 12th standard வரைக்கும் எந்த ஸ்கூலில் நீங்கள் படித்தீங்களோ அந்த ஸ்கூல்லேருந்து வாங்கி அதை எடுத்துகிட்டு போகிறது தான். பட் இதுவே வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் இப்போ படித்து ஜாயின் பண்ணி படிச்சுட்ருப்பாங்க, ஸ்கூலை முடிச்சுட்டு என்ன வந்து நீட் வந்து நமக்கு நடக்குமோ நடக்காதுன்னு தெரியல அப்படின்ற கன்ஃபியூஸில் இருந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்படி காலேஜிலேருந்து நீட்டுடைய கவுன்சிலிங்க்கு வந்து அட்டன் பண்ணும்பொழுது அவங்க ஸ்கூல்லேருந்து வாங்க முடியாது இல்லையா. அந்த நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணால், காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த காலேஜில் நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற உங்கள் டீட்டெயிலை போட்டு அங்கேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் ஒன்று. ஸோ இதுதான் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது, இது கம்பல்சரி தேவை. நேட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா இஃப் ரெக்கார்டு, நேட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான். இது யாருக்கு தேவைப்படும் யாருக்கு தேவைப்படாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு, தமிழ்நாட்டு நேட்டிவிட்டி வந்து அவங்க தமிழ்நாடு தான் இருக்கும், ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போய் படிச்சிருப்பாங்க, அதர் ஸ்டேட்டில் போய் படிச்சு நின்றுருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கெல்லாம் வந்து கம்பல்சரி நான் தமிழ்நாடு தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அந்த நேட்டிவிட்டி கம்பல்சரி கேட்பாங்க. யாருக்கு தேவையில்லை அப்படின்னா, தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ்நாட்டிலே 6th to 12th வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நோ நீட் ஃபார் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இதுதான் வந்து முக்கியமானது. ஸோ இதில் தான் பெரும்பாலும் நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த கண்டினியூட்டி வந்து கரெக்டாக இருக்கணும், 6 to 12 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல் ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அதுவும் தேவை தான். யார் யாருக்கு பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரியாக நீங்கள் இருக்கிறீங்க, அதாவது ரிசர்வேஷன் கேட்டகரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாம் ஓசின்றது மட்டும்தான் கிடையாது,
ஓசின்றது கண்டிப்பாக மேக்ஸிமம் வராது. மீது எல்லா கேட்டகரியில் இருக்கிற எல்லாமே வந்து கம்பல்சரி வந்து அந்த ரிசர்வேஷன் கேட்டகரி எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். இதை நீங்கள் உங்களுடைய தாசில்தார் ஆஃபீஸு அந்த மாதிரி எங்கே தராங்களோ அங்கே போய்ட்டு இங்கே வாங்கிக்கலாம். அடுத்ததாக ரேஷன் கார்டு, இதெல்லாமே கையில் வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் இருந்தாலும் வச்சுக்கோங்க. இதெல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு கவுன்சிலிங்கை கண்டிப்பாக நீங்கள் ஆஜராகணும், எந்த டைமில் சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு. அதே போல் பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட் தேவையானால் கண்டிப்பாக அவங்களுக்கும் தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்டு அவங்க கடைசியாக படித்து வெளியே முடிஞ்சவங்க டிசி கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அந்த டிசி, எஸ்எஸ்எல்சி அதாவது 10th 12th மார்க் ஷீட் அவங்களுக்கும் வேணும். இதெல்லாமே ஒரிஜினலி அவங்க எடுத்துகிட்டு போகணும். ஜெராக்ஸும் கையில் வச்சுருக்கணும். ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போகணும். அல்லது நோ கிராஜுவேட்டாக இருந்தாலும் நோ கிராஜுவேட் ஒரு சர்டிஃபிகேட்டையும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது இல்லாமல் பேரண்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக வேணும். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதுவுமே மேக்ஸிமம் இருக்காது. பேரண்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த கம்யூனிட்டி தான் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் இருப்பாங்கன்றதுனால பேரண்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் அப்படின்றது தான் இப்போ சொல்லியிருக்கிறது இந்த ப்ராசஸ். இந்த எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு நீங்கள் கவுன்சிலிங் போகிற மாதிரி இருக்கும் நீட்டுக்கு. சரி, இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புலப்பட்டிருக்கும் நினைக்கிறேன். டவுட் இருக்காது. டவுட் இருந்துன்னு சொன்னால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுற முடிஞ்ச அளவுக்கு. அடுத்த வீடியோ பேராமெடிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம கொடுக்க போகிறோம். தொடர்ச்சி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.